எல்லாரும் வாங்கினா இந்த சம்மர் வெயில் செம்மையாக பிறந்து கட்டுதுங்க. அந்த வெயில் எது தப்பிக்கிறதுக்கு என்னடா வழி அப்படின்னு யோசிக்கும் போது, வீட்டில் வந்து ஹீட் இறங்காமல் இருக்கிறதுக்கு என்னடா சொல்யூஷன் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அவங்கெல்லாம் சொன்னது ஒரே விஷயம், கூலிங் பெயிண்ட் அடிச்சிருங்க, அது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பெயிண்ட்ரு ஒருத்தர் சந்திச்சு அவர்கிட்ட கேட்டு டேம் ப்ரூஃப் அடிக்கணும், என்னங்க ஆகும் செலவு அப்படின்னு, காஸ்ட் வைஸ் கம்மியாகவே ஆகும் சார், அது பட்ஜெட்லேயே பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவர் ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து அல்ட்ரா டேம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்ட் வாங்கி நம்ம வீட்டில் அப்ளை பண்ணலான்னு சொன்னார். நம்ம வீட்டில் வந்து மேலே கிராக்ஸ்லாம் அதிகமாக இருந்தாலும் அந்த கிராக்ஸ்லாம் தட்டி எடுத்துகிட்டு அதில் கிராக் ஃபில்லர்ஸ் அதெல்லாம் பட்டிலாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு கோட்டு ஒன்று அடித்து விட்டார். அடித்து விட்டுட்டு செக் பண்ணோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அடிச்சிக்கலாம் சார், முதல் கோட்டை செக் பண்ணுங்க. முதல் கோட்டிலே ஓரளவு வித்தியாசம் தெரிஞ்சாலும் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. சரி, இன்னும் ரெண்டு கோட்டை டேம் ப்ரூஃப் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு கோட்டை அப்ளை பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். உண்மையிலேயே டெம்பரேச்சர் வந்து பயங்கரமாக குறைஞ்சிருந்துங்க. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா பசங்களாம் சேஃப்டியாக இருக்கணும். பசங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.